ஹலோ, வணக்கம். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி வெஜிடபிள் சூப், காய்கறி வெட்டி வச்சுருக்கோங்க. அது போதுமான தண்ணீர் எடுத்துங்க. எடுத்துக்கிட்டு பீன்ஸு, கேரட்டு, பீட்ரூட்டு இது மூன்றையும் நல்லா பாயில் பண்ணிங்க. நல்லா வேக வச்சு பாருங்கள், கொதிக்குது. நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் எண்ணெய் சட்டியை எடுத்து வச்சு நம்மளுக்கு எவ்வளவு எண்ணெய் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு எண்ணெய் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடாகிட்டு இருக்கு. சூடான பிறகு நம்ம வந்து பூண்டு முன்னாடியே நைஸாக நறுக்கி வச்சுருக்கோம். அந்த பூண்டு எடுத்து நம்ம என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறோம். நல்லா பொரியுது பாருங்கள். பூண்டு சூப்பராக பொரியட்டும், நல்லா பொரியட்டும், நல்லா மணம் வர்ற அளவுக்கு. அதுக்கப்புறம் வெங்காயத்தை நம்மளை அப்ளை பண்ணிட்டோம். வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்குறோங்க. நல்லா வாசம் வர்ற அளவுக்கு நல்லா வதக்குறோம். அங்கே பாருங்கள், நறுக்கி வச்சுருக்கு. நைஸ் நைஸாக நறுக்கி வச்சுருக்கு. தக்காளி பீன்ஸ் இது போல் தான் நறுக்கணும். நல்லா வதக்குறோங்க. வதக்கின பிறகு ரெண்டு தக்காளி அளவு அதை நறுக்கி வச்சுருக்கோம். அந்த தக்காளியை நைஸாக போட்டு கிண்டுறோங்க. அதையும் நல்லா வதக்குறோம். சூப்பராக எப்படி நம்ம எப்போதும் வைக்கிற அளவுக்கு நல்லா வதக்குறோம். அது நைஸாக பவுட்ரு ஆகணும். நல்லா நல்லா வதங்கின பிறகு உங்களுக்கு அந்த கரண்டியை வச்சு லேஸ் லேஸாக அப்படி அடிச்சு விட்டிங்கனாக்கா கொஞ்சம் நைஸாகிடும், நல்லா வதங்கிடும். அதுக்கு அடுத்தது நமக்கு போதுமான அளவு உப்பு எடுத்துங்க. உப்பு அப்ளை பண்ணுங்கள். நம்மளுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு உப்பு எடுத்துங்க. ரொம்ப போயிட்டாலும் சாப்பிட முடியாது. அதனால் கம்மியாக போட்டிங்கன்னாக்கா உங்களுக்கு பிறகு தேவைப்பட்டால் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு அதிகமாக இருந்தாலும் நம்ம குடிக்க முடியாது. பாருங்கள் 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 என்ன செய்கிறாங்க, பாருங்கள் எப்படி பண்ணுறாங்க பாருங்கள். அது தக்காளி லேஸ் லேஸாக கொஞ்சம் ஒன்று பெருசு பெருசாக இருக்கும். அதை அமுக்கி விட்றாங்க பாருங்கள் கரண்டினால். அது மாதிரி நைஸாக இருக்கும். நான் இவன் தரணும் நல்லா பார்த்தீங்களா, பாருங்கள் எப்படின்ட்டு. இது வந்து ஒரு நல்ல உடலுக்கு நல்ல ஆரோக்கியமானதுங்க இது வெஜிடபிள் சூப்பு. அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், அந்த மிளகு ஃபஸ்ட்லேயே பொடிஞ்சு வச்சுருக்கோம். ஒரு 7-8 மிளகு, 10 மிளகு எடுத்துங்க. நம்ம உரப்பு எவ்வளவு சேர்ப்போம் அந்த அளவுக்கு மிளகு. அதையும் நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கிடுங்க. பாருங்கள் எப்படி வதக்குறாங்க பாருங்கள். சூடு ஆவி பறக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு எண்ணெய் சட்டியில் வந்து ஒன்று மெயின் அடி பிடிச்சிடக்கூடாது. அதை பார்த்துங்க, மெயினாக பார்த்துக்கிட்டு இருங்க. அப்புறம் நம்ம என்ன செய்யணும், இதுக்கு அடுத்து என்ன செய்யறோம்னா சோளமாவு. சோளமாவு ஒரு 3-4 கரண்டி நீங்கள் ஃபஸ்ட்லேயே எடுத்து கரைச்சி வச்சுங்க. கரைச்சி வச்சுக்கிட்டு இது நல்லா வெந்த பிறகு நல்லா கொதி பாருங்கள். அங்கே பாருங்கள் எப்படி கொதிக்குது. அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டே இருங்க எப்படி கொதிக்குது. அந்த அளவு கொதித்த பிறகு நம்ம சோளமாவும் முன்னாடியே கரைச்சி வச்சுருக்கோம் ஆல்ரெடி ஒரு கிண்ணத்தில். அந்த சோளமாவை எடுத்து இப்போ போடுவாங்க பாருங்கள். பார்த்தீங்களா, சோளமாவு எடுத்து போட்டாச்சு. பாருங்கள் எப்படி செய்கிறாங்க பாருங்கள். இந்த சோளமாவு எதுக்கு போடுறதுன்னா திக்னஸ். திக்னஸ் ஒன்று, டேஸ்ட்டு ஒன்று. சோளமாவு ஒரு இது மெயின் ரோலுங்க இதில். சோளமாவு ரொம்பவும் வேண்டாம், ஒரு மீடியமாக பார்த்துங்க. ரொம்ப போட்டாலும் டேஸ்ட்டு வேறே ஆகிடும். பார்த்துங்க, இது நல்லா சூடு ஏறட்டும். நல்லா சூடு ஏறின பிறகு பார்த்துக்கிட்டே இருங்க. இதில் மஞ்சள் பொடி ஒரு 1.5 ஸ்பூன் போடுங்களேன். ஒரு ஸ்பூன் 1.5 பெரிய பார்த்து போட்டுங்க, உங்களுக்கு தேவை அளவு. மஞ்சள் பொடியும் போட்டாச்சு. போட்டு நல்லா பாயில் பண்ணுறாங்க பாருங்கள். பாயில் பண்ணி முன்னாடி நம்ம பீன்ஸு, கேரட்டு, பீட்ரூட்டு இதெல்லாம் பாயில் பண்ணி நல்லா வேக வச்சு வச்சுருக்கோம். அதில் எடுத்து நம்ம இப்போ செஞ்சோம்ல அதை எடுத்து போடுறோம். போட்ட பிறகு அடுப்பில் வைக்கணும் கொஞ்ச நேரம். அடுப்பில் வச்சு நம்ம எப்படி ரசம் வீட்டில் செய்கிறோமோ அதிகமாக கொதி வரக்கூடாது. பொங்க கொதினா தலப்பில் தலப்பில் தலப்புலன்னு கொதிக்கக்கூடாது. நம்ம வீட்டில் எப்படி ரசம் வைக்கிறோம் அதுபோல் இது லேசாக ஒரு ஆவி வந்து
சூடானாலே போதுங்க. ஏன்னா முன்னாடியே நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கோம், எல்லாம் வெதைக்கு வேக வச்சு தான் வச்சுருக்கோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாருங்கள் இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் கலரு. கலர் அந்த அளவுக்கு கேரட்டு, பீன்ஸு, உங்களுக்கு பீட்ரூட், இது மூணும் சேர்ந்துருக்கு. அப்படிங்கும் போது உங்களுக்கு அந்த கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். இது தினமும் காலையில் ஒரு கிளாஸு, நைட் ஒரு கிளாஸ் புக்கு சாப்பிட்டாலே போதும், இல்லை வாரத்தில் ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுங்க. இது நல்ல உடல் ஆரோக்கியத்துக்கு. அதுக்கப்புறம் மல்லித்தழை வாங்கி வச்சுருப்பீங்க, அதை நைஸாக வெட்டுறீங்க. போதுமான அளவு பார்த்துங்க எப்படி அந்த வாசம், அது ஒரு தனி மனம் இருக்குங்க. மனத்துக்கு மட்டும் கிடையாது, அது ஒரு நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்துக்குங்க மல்லித்தழை. அதனால் மல்லித்தழை வெட்டி போடணும். போட்டால் தான் அது ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். பாருங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க எப்படி மல்லித்தழை போட்டுச்சு. கீழே அடுப்பில் கொதிச்சுக்கிட்டு இருக்கு, கொதிக்கலை, சூடு ஏறிக்கிட்டு இருக்கு. அப்போ இதை நீங்கள் வந்து சூடாக தான் சாப்பிடணும். சூடாக இல்லைனாக்க நல்லா இருக்காது. இது பாருங்கள், இது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு உடல் ஆரோக்கியத்துக்கு. கண்டிப்பாக இதை பாருங்கள், இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அப்படி பிடிச்சிருந்தால் கொஞ்சம் லைக் பண்ணு.